வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ¡Gracias!
பெண்கள் பத்தி பேசக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது. நீங்க பெண்கள் பத்தி
இந்த ஊர்ல நமக்கு முன்னாடி ஒரு தீவிரவாதி அழிக்கிட்டா இருமா. இப்ப அடுத்த ஒரு சான்ஸ், ஆண்கள் ஜோரா அப்படி மேல கையை தூக்கம் ரெண்டு கையை தூக்கு. அந்த மாதிரி எவ்வளவு பேர் தூக்குறாங்க? அதே மாதிரி உங்க பொம்பளை ரெண்டு காலத்தை தூக்க சொல்லுமா, ஒத்துனு விழுந்துருவாங்களோ. இருக்கட்டும், ஏன் அவங்க தூக்க மாட்டாங்க தெரியுமா? அவங்க ஊரம் தமிழ்நாட்டில் பிறந்த சங்க பெண்கள். எதுக்கு தமிழ்நாட்டில் பெண் குளம்னு வச்சிருக்கோம்? ஏன் தாய் குளம்னு இருக்க மாச்சிருக்கோம்? தாய் நாடு பேர் வச்சிருக்கோம். எங்களை உற்பத்தி பண்ணி பத்து மாசம் சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம அந்த ஒரு இடத்துக்காக அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. வாங்கி குடி உனக்கு ஏமா காலையில கும்பாசம் பண்றாங்க. இப்ப ஐயர் வந்து என்ன செய்வார் தெரியுமா? ஓதி அப்படியே என்ன கழிப்பாரு? கோமியம் பசுவ மட்டும் மூத்திரம் எப்படி மந்திரத்தை ஓதுவாரு? நீடமங்கலத்துல இருக்கக்கூடிய பசுவ மாடு. ஒரு பேச்சு, நான் யாரு தெரியுமா? சமயனுக்கு நேர்ந்து விட்ட கோயில் கால. நீங்க பசுவ மாடு அமாவாசை நேரத்துல காதல் இயக்கத்துக்கு கத்திரிக்க எப்படி கத்திரிக்க? இதுக்கு என்ன அர்த்தம்? எங்க இருக்கீங்க? உடனே இந்த கோயில் கால என்ன செய்யுமா? இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இப்பத்தையும் உதாரம் பிடிக்க மேஞ்சிக்கிட்டு இருக்கேன். கஷ்டமான தீக்கு பசுவ மாடு கத்து. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சீக்கிரமா ஓடியாங்க. எதுக்கு மைத்த புடுங்க? காதல் பண்ணம்மா. உடனே இந்த காலம் என்ன செய்யுது? சைஸா திரும்பி விடுக்கீங்க. சொன்ன உடனே இந்த பசுவ மாடு அனத்தல் பண்ணுது. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப ஆரம்பிங்க சொன்ன இந்த காடு வேமா ஓடி அந்த மாடு சுணங்கி இங்கிட்டு திரும்பி நின்று வச்சு காலமாடு. என்ன அர்த்தம்? வரப்பு தட்டி விழுந்துட்டேன், கசி வடிச்சது மாதிரி இருக்கு, லேசா கிளப்பி விழுந்துடு. உடனே பசுவ மாடு எப்படி காதல் ஆர்வத்தை கிளப்புது? பசுவ மாடு ஒண்ணுக்கு இருக்கு. இத காலமாடு சும்மா விடுமா? அடி சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்தை போட்டானே, சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்தை போட்டானே, அதை மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வந்தானே, அது கொத்த வந்தானே. சும்மா சொல்லுங்க, வரட்டு கேளட்டாட்டா வாரியா தந்தை வரட்டா சிரமணன் நடக்கதா முடியல நடக்கதா முடியல. அடி அண்ணன் பேரு சுப்பு, என் ஐஷா பரேஷ் சுப்பு. யாரையா? என்னம்மா
தேசம்ல
பேசுவோமா நம்ம நாடகம் உங்களுக்கு சமயம் வருகிறீங்கள சுத்தியடிவா
ஜீவந்தகிலி சொல்லி பின்னாடி குத்தால திருமானே தெரியுமா எந்த பொண்ணுட்டே இந்த வார்த்தை நான் சொன்னது உண்மைக்குமே அது என்னவோ தெரியல என்ன மாயமோ தெரியல உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி விண்ணு மனசு வேண்டாம் இதுதான் அலைபாய கூடிய வயசா சமையா இதுக்காக இங்கே கூட்டு வந்து இந்த பிள்ளைய பார்த்ததுன்னு எனக்கு ஒரு மாதிரி இன்னொன்று தெரியுமா நான் பொய் சொல்ல மாட்டேன் எங்களுக்கு பேசிய பழக்கம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உண்மைக்குமே அப்படியே வாழ் வச்சா அவளா இருக்கீங்க அப்படியே அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க கேக்க என் மனசு உங்களுக்கு தெரியுதா தெரியல கொஞ்சம் பாருங்க மனச மனசு இங்க மனசு அங்கேயா இருக்கு இங்க இருக்கோ எங்க அந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல மூணு வார்த்தை அது கூட எனக்கு தெரியாது ஐ இன் ட I love you. நான் வைக்கப்படுறேன் தெரியுமா எந்த பொம்பளையும் பார்த்து எனக்கு இப்படி ஆசை வந்திருக்கு உண்மைக்குமே நரம்பு கூட அப்படியே ஒட்டகத்தை குத்தியாந்து சும்மா மணி அடிக்க விட்டுட்டாங்க பார் அந்த ஒட்டகம் மாதிரி நீ என்னைய நினைச்சுக்க என்னம்மா நீ இந்த ஒட்டகம் ஒரு பேச்சுக்குமா நமக்கு நமக்கு ஒரு மணி இருக்கு பிடிச்ச அடிய ஒட்டகம் மணி அடிக்க அப்படியே அழகா மணி நல்லா மணி அடிக்க விட்டுட்டியா நம்ம ரெண்டு பேரும் எங்க போய் காதல் பண்ண போறது தெரியுமா அந்த அளவுக்கு அவர் ஏறப்படாது அந்த பிளைன்ல ஏறி நம்ம கல்யாணம் எங்க நடக்கும் தெரியுமா கல்யாண மண்டபத்திலையா கோயில்லையா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையா இல்ல நம்ம கல்யாணம் சுடுகாட்டுமா அங்கதான் நீ ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் நீ கீழ் சாதி நான் மேல் சாதி எதுவுமே இல்லாம சாம்பார் ரசம் உழவக்கூடிய இடம் சமரசம் உழவக்கூடிய இடம் இன்னொன்னு தெரியுமா உனக்கு எங்க ஃபர்ஸ்ட் நைட்டா எங்க ஃபர்ஸ்ட் நைட்டு அதே சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பதவியில் நடக்கும் கவலைப்படாத அதுலயே ஒரு நல்ல விஷயம் இருக்கு கீழே புதஞ்சு கிடக்கிறேன் ஒருத்தே அவை நம்மளை வாழ்த்துவேன் ஏன் தெரியுமா உக்காளி செத்து இங்க வந்து சீன் காமிக்கிறாங்க வேற அப்படின்னு இன்னொன்னு என்ன அவன் கொஞ்சம் மூடு அதிகமாச்சுன்னா ஒன்னே சொல்றேன் கவலைப்படாத நம்ம கிட்ட தாயத்திற்கு வச்சு கட்டி போடுவோம் இன்னொன்னு தெரியுமா தங்கத்திலே உங்களுக்கு தாலி கட்டுவேன் இல்லம்மா அங்க இருக்கக்கூடிய மண்டவோட்டை எடுத்து கட்டி விடுவேன் வாயை திறந்து பார்த்துட்டு டேஞ்சர்னு இவன் கிட்டக்கு வர மாட்டேன்
அது வாட்டுக்கு அவனுக்கு பாதுகாப்பா இருக்கு. காத்தோட்டம் அந்த வாய் வழியும் காத்தோட்டம் போயிட்டே இருக்கும். எலும்பெலும்ப போடுவேன். அதனால உங்களை எப்படி நான் காதலிக்கிறது? எப்படி அந்த சிவரஞ்சன யாகத்தில் முழங்காமல் ரசிக்கின்றது பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது அப்படியெல்லாம் உள்ள காதலிச்சு ஒரு ஜீவன் பாடல்தான் காதல் எப்படி இருக்கும்?
பண்ண போறீங்க? நீங்க பண்றது எனக்கு அப்படியே போகணும். என்ன பண்ணணும்? உனக்கு கிளம்பாதியா? கிளம்ப எந்த ஜென்மத்துலயும் கிளம்பாத. உண்மைக்குமே வாயும் கையும் நினைச்சிச்சுன்னா கிளம்பு. பூவெடுத்து மஞ்சள் ஒன்று மனசு எப்படி இருக்கலாம்? அதே சிவரஞ்சனி ராகத்துல ஒரு மூடன் கதை சொன்னான். ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் ஆடப்போல கதை சொன்னான், என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் ஆடப்போல மூடன் கதை சொன்னான், என் கதை என்ன செய்வேன்? பெண்ணை படைத்தார்
பாட்டு இல்லையா? பிரதி பிரதி உன்னை மணக்கணும் என்று நினைத்தேன், அதிகம் எல்லாம் முடியவில்லையா? உன்னை வெறுக்கணும் என்று நினைக்கிறேன், என் கையில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்க ஏன் கட்டம் கல்லை கண்ணுக்கு கண்ணாக அன்பால் இணைந்து வந்து ஒண்ணுக்கள் ஒன்னாக முத்துக்கு முத்தா